பொடி தோசையை இதையும் சாப்பிடும் போதே வாய் ஊறிச்சு, லைட்டா ஜொல்லு வேற ஊற்றிச்சு, வேற லெவல்ல இருக்கு. கிழிச்சிச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மேடவாக்கத்தில் இருக்கிற அர்ஜுன் கார்டன் கேஃபேக்கு தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னா, மார்னிங் 6 o'clockலேருந்து ஏர்லி மார்னிங் 2 o'clock வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்குமா. இன்னொன்று வந்து இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து நைட் டைம்ஸிலும் வந்து இங்கே ஹேங் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சில்லான பிளேஸு. இவங்ககிட்ட நிறைய ஸ்பெஷலான டிஷ்ஷஸ்லாம் இருக்கா, அதெல்லாம் வாங்க சாப்பிட்டு எப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ள வந்துட்டோம். இவங்களோட ஆம்பியன்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் ரிச் லுக்காகவே இருக்குது. சரி, இதுக்கு மேலே வந்து மழை பெஞ்சால் வந்து தண்ணி படாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஷீட்லாம் போட்டு கவர்டு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், ஓ ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுனால அதை வந்து அவங்க வந்து மோர் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. அந்த ஓனர்கிட்ட நான் பேசினேன். ஸோ தென் கார் பார்க்கிங்க்கு வந்து அவங்க வந்து பெரிய ஸ்பேஸே விட்டுருக்காங்க. ஸோ நம்ம சென்னையில் வந்து கார் பார்க் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்றது தான் பெரிய பிரச்சனையே. நாங்கள் அது நான் போன வீடியோலேயே நாங்கள் ரொம்ப ஃபேஸ் பண்ணோம், நானும் தினேஷ்லாம் கார் பார்க் பண்ண முடியாமல். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அப்படியே வந்து வெளியில் கார்லாம் பார்க் பண்ணிட்டு இது பண்ணலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் ஹேங் அவுட்லாம் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸான இடம் தான் இது, இந்த அர்ஜுன் கார்டன் கேஃபே. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னால், ஒரு பர்த்டே பார்ட்டிஸ்லாம் நடக்கிற மாதிரி ஒரு மினிமம் 50 people அப்படிலாம் இருந்தால் இவங்களுக்கு ஒன் டேக்கு முன்னாடியே நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி செட்டப்லாம் அவங்க ரெடி பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மியூசிக்லேருந்து எல்லாமே ஃபுட்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணாமல் இருக்கும். அண்ட் தென் நம்ம கேக் வேணும்னா அவங்ககிட்ட ஒன் டே முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் கேக்லேயே வந்து ரெடி பண்ணி தருவாங்க, அதுக்கு நம்ம பே பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லா ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னே நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்றது காமிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஆம்பியன்ஸை சுற்றி பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துச்சு. ஸோ என்னென்ன ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும்ல, வாங்க போயிடலாம். இது வந்து நல்லெண்ணெய் தோசை. இவங்கக்கிட்ட இது ஸ்பெஷலாக நல்லெண்ணெய் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது. அந்த அரோமா, அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு என் மூக்கை தொலைக்குது. கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இவங்களோட சிக்கன் லாலிபாப்பு. இவங்களே வந்து அதை சிக்கன்லாம் வந்து பேட்டர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது இது வந்து இதுவும் சரியான மேட்ரு. ஸோ இவங்களோட பட்டர் நான் அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா இங்கே பாருங்கள், பாருங்க. அடுத்தது இவங்களோட இது தந்தூரி சிக்கன். இது இவங்களோட ஹனி கிறிஸ்பி ப்ரான். இது இவங்களது ஹனி சிக்கன். இது இவங்களது இவங்களோட சிக்கன் கீமா தோசை. இவங்கள்ட்ட இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க, அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இவங்களோட சிக்கன் சென்னை ஸ்டைல் பிரியாணி. ஸோ டெக்கரேஷனே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, இங்கே பாருங்கள். வாவ். அப்புறம் இவங்களோட கத்திரிக்காய் அண்ட் இவங்களோட ரைத்தா. ஸோ லெட்ஸ் பிகின். வா, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, அப்படியே ஓடுது, பறக்குது காற்றுக்கு. அதே மாதிரி இங்கே அவங்களோட நேச்சரான காற்றும் நல்லாவே அடிக்குதுங்க. சைட்லேருந்துலாம் காற்றுலாம் ஃப்ரீயாக இருக்குது, மரம் செடியெலாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட சாம்பார் தொட்டு சாப்பிட்டு பார்த்துலாம். வேறு லெவலில் இருக்குது நல்லெண்ணெய் தோசை. நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு நல்லாவே நம்மளுக்கு தெரியுது, அரோமா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று இவங்க இந்த தோசையில் கிறிஸ்பினஸ்ஸு, இன்னொன்று என்னடா லைட்டாக காரம் தெரியுதுன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே பொடி போட்டிருக்காங்க. உள்ளே இவங்க பொடி போட்டிருக்காங்க போல், நல்ல காரமே தெரியுது. தோ சாம்பார் சீனாக இருக்குது இவங்ககிட்ட. ஹோம்லி மேட் சாம்பார் மாதிரியே இருக்குது. நான் இவங்களை கேட்டேன், யார் இப்போ யாரையா செஃப்ஸு யாராவது வைக்கிறாங்களா, இல்லை இங்கே இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்க தான் வைக்கிறாங்களா, ஏன்னா செஃப் கிடையாது, இதுக்கு ஸ்பெஷலாக ஒருத்தவங்க இருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட கார சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட பொடி தோசையும் இதையும் சாப்பிடும் போதே வாய் ஊறிச்சு, லைட்டாக ஜொல்லு வேறு ஊற்றிச்சு, வேறு லெவலில் இருக்குது. இப்போது அடுத்தது இது அடி தூள். ஒரு காரம், அதுலேயே ஒரு புளிப்பு, வேறு தூள் கலப்பியிருக்காங்க அதில் சட்னியில். அந்த லைட்டாக தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க போல், சில்லி அதை ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. எங்கள் அம்மா ஒரு வாட்டி இதை செஞ்சாங்க இதே மாதிரி, வேறு லெவலில் இந்த திரும்பி செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க, செய்ய தெரியல அவங்களுக்கு, அதுதான் மேட்ரு.
இவங்ககிட்ட இந்த தோசை வந்து மார்னிங்லாம் கிடைக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்ககிட்ட மார்னிங் 6 o'clockலேருந்து மிட்நைட் 2 o'clock வரைக்கும் இருக்குனாங்க. மார்னிங்கில் யாராவது லாக் அவுட் பண்ணிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்றவங்க நல்லெண்ணெய் தோசை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது இது நல்லெண்ணெய் தோசை. இப்போ சாப்பிட்டு போய் படுத்தோன்னா அமிர்த மாதிரி தூக்கம் அப்படியே சொர்க்கத்துக்கு அப்படியே இப்படி போயிடும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இவங்களோட லாலிபாப் ட்ரை பண்ணலாம். லைட்டாக அந்த பேட்டரும் தெரியுது உங்களுக்கு, கொஞ்சம் ஹார்டான பேட்டர் தான். அதே மாதிரி பெரிய பெரிய மசாலா ஏதோ போட்டிருக்காங்க மேலே, பார்க்கும்போதே தெரியுது. லைட்டாக இவங்களுக்கு லெமனை லைட்டாக இப்படி புழிஞ்சி மைனீஸில் டிப்பை போட்டு கூட ஒரு ஆனியனை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த லெமன் புளிப்புக்குவான், இங்கே மைனஸ் சாப்பிடுவான், தெளிச்சிச்சு. ஓகே கேஷ், நம்ம இவங்களோட தந்தூரி சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு தந்தூரி ரொம்ப நேரம் கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கத்தினே இருக்கு. இதை பார்த்தா எனக்கு ஒன்று பாடணும்னு தோந்து தப்பான செய்யறீங்க நான் பாடுறேன்னு. கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொத்தளிக்கும் நெஞ்சிலே குத்து வாங்கும் நெஞ்சிலே அக்கறை காத்தினா சேவலே கொக்கரக்கோ 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 கோ 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 அப்படின்னு கத்துது. நம்ம இப்போ கடிச்சு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக பாயில் இருக்கு சிக்கனு. அந்த அவங்க போட்டிருக்க மேலே இருக்க மசாலாவும் பார்த்தீங்கன்னா அது நல்லா உள்ள இறங்கிறதுக்காக அங்கே 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 வந்து லைட்டாக கட் பண்ணி ஃபுல்லாக மசாலா தடையிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் என்னென்னா மேலே மட்டும் ரஃப் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் சூடாக வாங்கிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பிட. நீங்கள் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து வாங்கி ஓடி உடனே சூடாக சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாகவே அவங்க வந்து மசாலாவெல்லாம் உள்ளே இறங்குற மாதிரி நல்லா போட்டிருக்காங்க. உங்களுக்கு இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு நடுவில் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியாது, இந்த சைடில் பாருங்கள். இங்கே இவங்க பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் அவங்க கட் பண்ணி அப்படி இது பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட பட்டர் நானோ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வா, அவங்க பட்டர் நானே செம்ம சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஒரு இடத்துல தான் கடமுடா கடமுடான்னும் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அப்படி இவங்களோட பட்டர் நான் எடுத்து பாருங்கள், செம்மையாக இருக்குது இவங்களுக்கு. பார்க்கவே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், பட்டர் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். பன்னீரே செம்ம சாஃப்டாக இருக்குது, நிறைய பட்டர் போட்டிருக்காங்க. அந்த பட்டரோட ஸ்மெல்லு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அதில் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஸ்மெல்லும் நமக்கு நல்லாவே ஏற்றி கொடுக்குது பட்டர் மசாலாவில். இப்போ வேறு லெவலில் இருக்கும். நார்மலாகவே வந்து பட்டர் மசாலாவில் வந்து இந்த டேஸ்ட்டு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஒரு சில இடத்துல இதோட கம்மியாகவே இருக்குது. ஸோ நல்ல டேஸ்ட்னா இது தான். இதுக்கு மேலே டேஸ்ட்டில் வேறு எங்கேயும் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. மஸ்ட் ட்ரையாக இருக்கும் இவங்களோட பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலா வேறு லெவலு. இவங்களோட ஹனி சில்லி ப்ரான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கவே க்ரீனிஷாக இருக்குது, அப்படியே கேப்சிகம் ஆனியன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ப்ரான் ஒரு லுக் விட்டுருலாம். ஸ்மெல்லே இல்லை, சீவ் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. ஆனால் லைட்டாக சீவ் பண்ணுறது, ஆனால் ஸ்மெல்லே கிடையாது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது இவங்க வந்து. மேலே இருக்க பேட்டர் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காங்க. அணியில் நல்லா போட்டு கடாயில் போட்டு நல்லா இன்க்ரூஸ் பண்ணியிருக்காங்க போல். தென் இன்னொன்று வந்து இவங்க வந்து சில்லி போட்டிருக்காங்க போல். அந்த சில்லி சீட்ஸ் வந்து அதில் பட்டதுன்னா ஒரு காரம் நல்லாவே தெரியுது. இப்போ பாருங்கள், சில்லி சில்லிஸ் தான் இருக்குது. அந்த சீட்ஸும் இதில் நல்லாவே தெரியுது. ஆனியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனியன் வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம் ஒரு வாட்டி.
காரம் லைட்டாகவும் தெரியுது அண்ட் ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரியல ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரிஞ்சால் திகட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு ப்ரான்ல சிக்கன்லலாம் ஸோ ரொம்ப ஸ்வீட்னஸ் தெரியல மைல்டாக இருக்குது அனி அனி போட்ட மாதிரி நம்மளுக்கு லைட்டாக ஃபீல் இருக்குது அதே மாதிரி நல்ல குவாலிட்டி ஆஃப் ஹனியும் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஹனி சில்லி சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அதே தான் இவங்க இதுலேயும் கேப்சிகம் ஆனியன் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க சில்லிஸும் போட்டிருக்காங்க அதில் இதுலேயும் எனக்கு சில்லிஸ் சேர்த்து இதை பாருங்க அப்படியே சாஸியாக இருக்குது நல்லா கடாயில் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு ஆனியன் கேப்சிகம்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் சிக்கன் வந்து செம்ம சாஃப்டாக பாயிலாக இருக்குது அண்ட் தென் நான் மேலே போட்டிருக்கேன் பேட்டர் இருக்குது மேம் பெருசாக பெருசு நம்மளுக்கு அதில் போட்ட மாதிரியே தெரியல சிக்கனோட இந்த ஹனி வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு இதில் ஸ்வீட்னஸ் நிறையவே தெரியுது ப்ரான்ல நம்மளுக்கு அப்படி தெரியல இதில் ஸ்வீட்னஸ் அதிகமாக போட்டாங்க லைட்டாக திகட்டுது நிறைய சாப்பிட முடியாது ஸோ மற்றபடி வேறு லெவலில் இருக்குது காரமாக எனக்கு லைட்டாகவே தெரியுது ஆனால் அதில் தெரிஞ்ச ஸ்வீட்னஸ் மீடியமாக ப்ரான்ல தெரிஞ்ச மாதிரி இதில் இல்லை இதில் இவையவே தெரியுது கொஞ்சம் ஹனி நிறைய போட்டாங்கள ஸோ இதுதான் இதில் இதோட ஸ்பெஷாலிட்டி நம்ம நெக்ஸ்ட் இவங்களோட கீமா தோசை போகலாம் இவங்ககிட்ட கீமா தோசை ஸ்பெஷல்னு சொன்னாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இவங்க கீமா தோசைக்கு சால்னா கொடுத்துருக்காங்க இங்கே சால்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக திக்காகவும் இல்லாமல் தனியாகவும் இல்லை கன்சிஸ்டன்ஸாக இருக்குது அதே மாதிரி ஆயில் லைட்டாக தெரியுது அது கூட வந்து இவங்க வந்து கார சட்னியும் தேங்காய் சட்னியும் கொடுத்துருக்காங்க கார சட்னி நான் சொன்ன தெரியுமா அந்த நல்லெண்ணெய் தோசைக்கு அந்த மேட்ரு இதுக்கோ கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வா அது கையில் எடுக்கும் போதே சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியுது கீமா தோசையில் ஸோ பாருங்கள் எப்படி மேலே கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்காங்க இதில் ஸோ நம்ம இவனோட சால்னால வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் சிக்கன் வந்து அந்த 65 மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க போல சிக்கன் பாயில் பண்ணி போட்டேன் சிக்கனை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி 65 மாதிரி பண்ணிவிட்டு அதை அதில் போட்டிருக்காங்க போல சாப் பண்ணி ஸோ அது அந்த லைட் ஹார்ட்னஸ் சிக்கனோட ஹார்ட்னஸ் எனக்கு வாயில் தெரியுது கடிக்கும் போது ஸோ டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குது அந்த இட்லி தோசையோட பேட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது சால்னா வந்து பெருசாக சொல்ல முடியாது ஓகேன்னு தான் சொல்ல முடியாது சால்னா வந்து ஸோ இவங்களோட கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு கை எடுத்து சரி கார சட்னி கார சட்னி கூட எழுதி வச்சு சாப்பிட்டாலுமே வேறு லெவலில் இருக்குது சீனாகவே இருக்குது மஸ்ட் ட்ரையாக இருக்கும் கார சட்னி உங்கள்கிட்ட காலமாக லைட்டாகவே தெரியுது கார சட்னி பின்னிட்டாங்க இவன் வேறு லெவலில் இருக்குது சொல்லவே வேணாம் அந்த மாதிரி இருக்குது கீமா தோசையும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா சிக்கன் மட்டும் லைட்டாக ஹார்ட்னஸ் இருக்குது ஸோ மேபி இன்னைக்கு மேபி அப்படி இருக்கலாம் எல்லாருனாலும் அப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இவங்களோட பிரியாணிக்கு போயிடலாம் ஓகே எஸ் இவங்களோட சிக்கன் பிரியாணி இங்கே வந்திருக்கு சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி இவங்க டெக்ரேஷனுமே பாருங்கள் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் கேட்டேன் எங்களுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணுறீங்களா வீடியோ காங்கன்னு இல்லை இவங்க எல்லாருக்குமே இது பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஸோ சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இது மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா மேலே வந்து லைட்டாக புதினா போட்டு வச்சுருக்காங்க ஸோ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா ரைஸே பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது இவங்ககிட்ட ஆனால் லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஆயில்னஸ் இல்லாமல் இருக்குது இப்போ ரைஸில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ரைஸ் சாப்பிட்டு பார்த்தா சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்ப்பா சீனாக வந்துருக்கு சிக்கனு பாருங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கன் இவங்ககிட்ட நான் கேட்டேன் எப்போ பிரியாணிஸ்லாம் எப்போ செய்வீங்கன்னு ஆஃப்டர்நூனில் 1:00 மேலே தான் இவங்ககிட்ட பிரியாணிஸ் ரெடி ஆகுமா ஸோ அதுக்கப்புறம் ரெடி ஆகிறது தானே அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹீட்டே வச்சுருப்பாங்க மேபி 4:00 காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப நைட்டுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வாய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம சென்னை சைடு தம் பிரியாணியா பாய் யாரோ செய்கிற மாதிரி தான் நம்ம தான் நம்ம பாய்ங்க யாராவது செஞ்சால் அப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு அதே மாதிரி இவங்ககிட்ட மசாலாவும் கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது ஸோ அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு மசாலா ஹெவியாக இருந்தால் அது ஒரு மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறுலாம் ஒரு மாதிரி திம்முன்னு ஆகிடும்
ஸோ அதெல்லாம் இல்லாமல் இவங்ககிட்ட மீடியமாக இருக்குது. ஒரு பிரியாணி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆள் வச்சுட்டு ஒரு ஸ்டார்டர்ஸ் ஒன்று வாங்கி வச்சு பீஸ்ஃபுல்லாக சாப்பிடலாம் அந்த பிரியாணியை. ஓகே கேஸ் நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நான் கிளம்புறான்னு வெளில எழுந்துக்கும் போது இவர் வந்து இங்கே இந்த ஹோட்டலோட ஓனர் வந்து சொன்னார், இவங்ககிட்ட ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வந்து செம்ம ஸ்பெஷலாக. நான் என்ன கேட்டேன், என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு, இந்த ப்ரௌனி வந்து இவங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதான், ஸோ எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணிடலாம். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது, இங்கே பாருங்களேன், பஞ்சு மாதிரி இருக்குது அப்படியே சாஃப்ட்னஸ்ஸு. ஐஸ்கிரீம் வச்சு லைட்டாக ஒரு பைட்டு போயிடலாம். டமால் 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 எடுத்து நீ யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீமே செம்ம குவாலிட்டியாகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீமே வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டி. ஸோ உணர்வாகி போயிடலாம் எப்படி இருக்குன்னு. அவங்க யூஸ் பண்ணுற சாக்லேட் சாஸும் சரி ஐஸ்கிரீமும் சரி வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்டு இதுக்காகவே நம்ம வந்து இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இதை சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. ஸோ மஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். ஸோ உங்களை இதை நான் முடிச்சுட்டு அவுட்டோரில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு செம்ம ஃபுல்லாகிடுச்சு, அப்படியே லைட்டாக கண்ணுக்குன்னு தான் சொருவுது, லைட்டாக சப்போர்ட்டுக்கு நான் நின்றுக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சோம். எனக்கு என்ன இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த நல்லெண்ணெய் தோசை வித் தட் டொமேட்டோ சட்னி, சாரி காரி காரா சட்னி, வேறு லெவலில் இருந்து சும்மா பிச்சு எடுத்துச்சு அது டேஸ்ட்டு. மஸ்ட்டு ட்ரையாக இருக்கும். அது இவங்க மார்னிங் 6:00 நைட் 2:00 ஏர்லி மார்னிங் 2:00 வரைக்கும் இவங்க அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்கக்கிட்ட சாப்பிட்ட ஹனி சில்லி ப்ரான் வேறு லெவலில் இருந்தது. ஸ்வீட்னஸும் மீடியமாக இருந்தது. ஸோ ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் திகட்டும், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அதான், அது வந்து இதில் இல்லவே இல்லை. ஸோ கரெக்டான லெவலில் இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. தென் தட் ப்ரௌனி. ஸோ இங்கே வந்து இந்த ஓனர் சொன்னேன், அவரே வந்து ஓன் ப்ரிப்பரேஷனில் வந்த பண்ணார். அவர் வந்து இட்டாலியன் செஃப்பாக அவர். ஸோ அவரே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி அவர் நம்மளுக்காக வந்து கொடுத்தாரு. நம்மளுக்காகனா இங்கே எல்லாருக்குமே வரவங்களுக்குலாம் அதை அவர் சப்ளை பண்ணுறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் நீங்கள் யாராவது செஃப் இந்த குக்கிங் கிளாஸ் எதுனா நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா, ஸோ நான் அவரோட காண்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் அதை கூட நீங்கள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம். ஸோ அவரோட காண்டாக்ட் நம்பரையும் நான் கொடுத்துறேன். நான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், லொக்கேஷன் அண்ட் அட்ரஸ் எல்லாத்தையும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் கமெண்ட், மறக்காமல் வாண்டட் கிராக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லோரும் வியூ பண்ணுறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதனால் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. சி யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. பை பை, சி யூ.